இன்றைக்கி நம்ம ரெண்டு விதமான சட்னி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல புதினா சட்னி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கிறேன். தேங்காய் ஒரு அரை முடி அளவுக்கு தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கிறேன். கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சபையல் எண்ணெய் சேர்த்து சூடாக்கியிருக்கிறேன். அதில் பச்சை மிளகாயை சேர்த்து வதக்கிக்கலாம். எடுத்துக்கிட்டு அந்த புதினா இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். தேங்காயெல்லாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இதோட தேங்காயையும் பத்து பல்லு போல் பூண்டு உரிச்சதையும் சேர்த்து உப்பு தேவையான அளவு சேர்த்து மிக்சியில் விழுத அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எப்பயும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து குட்டிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. பீக்கங்காயை வச்சு ஒரு சட்னி செய்கிறது எப்படின்றத பார்க்கலாம். பீக்கங்காயில் குழம்போ பொரியலோ செஞ்சால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடாது. இது மாதிரி இட்லி தோசைக்கு சட்னி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக சாப்பிட்ருவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், தேங்காய், புளி சும்மா ரெண்டு பீஸ் அளவுக்கு எடுத்துருக்குறேன். தக்காளி, பருப்பு கொஞ்சமாக, பீக்கங்காய் ஒன்று தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயில் நாலு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் விட்டுருக்கேன். காஞ்சதுமே கடலை பருப்பும் காஞ்ச மிளகாயும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். அதோட மீதி இருக்கிற பொருட்களையும் சேர்த்து நல்லா வதக்கி தட்டில் ஆற வச்சுக்கலாம். ஆறட்டும். மிக்சியில் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். எப்பயும் போல் கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளித்து கொட்டிக்கலாம். இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு சட்னியும் வச்சு இட்லி தோசையோடு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாவே இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.